இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடித்த பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடிச்சாங்க, அப்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சொல்றீங்க? போராட்டத்தில் கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகளும் போந்து தான் அது கிடைத்தது. ஜல்லிக்கட்டில் கடைசி நாள் எப்படி கிடைத்தாங்களோ அதில் அதே மாதிரி இப்போது அப்படி அப்படி பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியும் சொல்லி கேட்க வேணாம், தெரியும். அது வேற அது கேள்வி இருக்கா? தெரியும். ஒரு துக்க வீட்டுக்கு துயரத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்ல வரவருடைய இல்லையே அந்த அணுகுமுறையே, அப்போ உங்களுக்கு அடிப்படையே தெரியல. அடிப்படையே தெரியல. நீங்க இது யார சொல்லணும்னா ரஜினிகாந்த் சொல்லக்கூடாது, சமூக உறுதியில் ஊடுருவிட்டாங்க, முதலமைச்சர் சொல்லக்கூடாது, அதை வந்து அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனோ அம்மா தமிழிசை சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? காயம்பட்டிருக்கான் பாருங்க, பிள்ளைய சா கொடுத்துட்டு இருக்காங்களே வெளியில, அவங்க சொல்லணும். நாங்கள் அமைதியாக தான் போராடணும், சமூக உறுதியில் ஊடுருவி தான் இந்த பிரச்சனையை இழுத்து விட்டாங்க அப்படின்னு யாரையா சொல்ல சொல்லுங்க. 100 பேருக்கு மேலே காயம்பட்டு கிடக்குறான்ல, அவனை சொல்ல சொல்லுங்க. நாங்கள் அமைதியாக தான் போனோம், யாரோ தெரியாதவங்க வந்து சமூக உறுதிகள் வந்து தீவிச்சு விட்டாங்க, அதை கல்லெடுத்து தெரிஞ்சுட்டாங்க, காவலர்களை தாக்கிட்டாங்க, எங்களுக்கு தெரியும். யாராவது சொல்ல சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. எனக்கு என்ன செய்துன்னு நான் தான் சொல்லணும். எனக்கு வயிற்று வலிக்குது, தலை வலிக்குதுன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. அங்கே இருந்துக்கிட்டு வேடிக்கை தொலை தூரத்தில் இருந்துக்கிட்டு என்ன என்ன என்னென்னு தெரியாமல் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, நக்சல்கள் ஊடுருவிட்டாங்க, சமூக உறுதி ஊடுருவிட்டாங்க. இது என் சமூகம், இது என் நாடு, இது என் உறவுகள், நாங்கள் யாருக்கு எதிராக இங்கே வேலை செய்ய போகிறோம், சதி செய்ய போகிறோம். இது அந்த மாதிரி வார்த்தைகளை பதிவு செய்கிறதா மிக கொடிய சமூக விரோதம். மிக மிக மோசமான விசமிகள் வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை மக்கள்கிட்ட பதிவு திரும்ப திரும்ப பேசி பதிவு செய்கிறவர்கள் தான் மோசமான விசமிகள். இங்கே வந்த யாராவது இப்படி திறந்த வேனில் வந்து இப்படி கைகாட்டி வந்தாங்களா? இதே நடிகர் கமலஹாசன் தான் வந்தார், இப்போ சகோதரர் சரத்குமார் கூட தான் வந்திருக்கிறாரு, ஐயா ஸ்டாலின் வந்தாங்க, வைகோ போன்றவர்கள் எல்லோரும் தான் வந்து பார்த்தாங்க. இப்போ நான் கூட தான் போய் பார்த்தேன். ஆனால் எல்லாருமே நாங்கள் போய் அப்படியே அப்படி கூட்டமாக போய்கிட்டு அப்படி இது பண்ணி அப்படி இல்லையே, 4 பேர் வாங்க வந்து அமைதியாக பார்த்துட்டு போங்கங்க. நாங்கள் எல்லாரையும் பார்த்து மக்களுடைய குறை அவங்கள் காயத்தை கொட்டுறவரை கேட்டுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் வேணும் ஓட்டு கேட்க வர மாதிரி கை எடுத்து கும்பிட்டு அப்படி டாட்டா கட்டி இப்படி பண்ணி வரும்போதே ஒரு அலப்பறையாக இருக்குது. சமூக விரோதிகள் தானே ரொம்ப கோபமாக பேசுகிறார். பத்திரிகை உலகத்துலேருந்து வந்தவன் தானா? நீங்களாம் பத்திரிகை சகோதரர்கள் தான். ஒரு பத்திரிகை இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உங்களை சந்திச்சிங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறேன். நீங்களாம் வந்து சிலர் வந்து அடையாளம் காண வேண்டிய சூழல் வந்து தமிழகத்தை உருவாக்கி விட்டதுன்னு நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, சமூக விரோதிகள் தான் இதை செய்தார்கள் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஒரு பத்திரிகை சகோதரனத்தை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் எங்கெல்லாம்? ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் வந்து நடந்த சம்பவத்தின் போது சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியும். அப்போ வை ஆர் யூ சப்ரஸிங் த ஃபேக்ட்? உங்களுக்கு தெரிந்த உண்மையை சமூக விரோதிகள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே வந்துட்டாங்க தமிழகத்துக்குள்ளேன்னு சொல்கிறீங்க, இங்கேயும் சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ சமூக விரோதிகள் யார் என்று தெரிந்த ரஜினி உடனடியாக அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு ஒன் மேன் கமிஷன் வச்சுருக்காங்க இல்லையா, அருணா ஜெகதீஷன் அவர்கள், அவர் முன்னாடி போய் பட்டியலை கொடுங்க, இல்லாட்டி உங்களை தேச துரோக சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறேன். ஏன்னா சப்ரஸிங் த ஃபேக்ட், சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள், தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற செய்தியை சொல்லுங்கள், அடையாளம் காட்டுங்க. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த அடையாளத்தை காட்டுங்க, எங்களுக்கு தெரியணும். ஐ வாண்ட் டு நோ. வாழ்க்கையில் போராட்டம் தான் வாழ்க்கையே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறீங்க, வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாத்துக்கும் போராட்டம் தான் இங்கே கிடைக்கும். அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்ன்ற பழமொழி படித்து கேட்டிருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எல்லாத்துக்கும் போராட வேண்டிய சூழல் இருந்தால் போராட தான் வேணும். அவரே சொல்லியிருக்காரு, நீருக்கும் நிலத்துக்கும் காற்றுக்கும் போராட வேண்டிய சூழல் இருக்க தமிழகத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தானே சொல்லியிருக்காரு. அப்போ போராடுறது வந்து வேணும் தானே சொல்கிறாரு. அங்கே என்னை பொறுத்தவரை ஐ டோன்ட் வாண்ட் டைல்யூட் த சிச்சுவேஷன், ஏன்னா ஆங்கில பத்திரிகையெல்லாம் அவரை பற்றி போடுறீங்க. ஐ டோன்ட் டைல்யூ டைல்யூட் த சிச்சுவேஷன், ஐ ஒன்லி வாண்ட் டு சே சப்ரஸிங் த ஃபேக்ட் இஸ் ஆல்சோ அ கிரைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டாவில் வந்து சப்ரஸிங் த ஃபேக்ட், உங்களுக்கு தெரிந்தது தீவிரவாதி இங்கே இருக்கான், இவன் தான் கொலையாளின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் மறைத்து வைத்தீர்கள் என்றால் அதுவும் குற்றம். நீங்கள் அவர் மேலே கூட தேச விரோத சட்டத்தை உடனடியாக பாய்ச்சலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். சொல்றேன், ரஜினிகாந்த் உள்ளார போய் பார்க்க சொல்லுங்க, அந்த வீடுகளுக்கு போனால் தெரியும்,
அவங்க தான் போராட்டக்காரர். ஏழை எளிய மக்கள், ஒரு வயசான அம்மா, அவங்க பையன் அந்த மணிராஜோட அம்மா பதறாங்க, எங்கெல்லாம் சுட சொல்லு, நாங்கள்லாம் வந்து இந்த ஆலை இங்கே இருக்கணும்னா எங்களை சுட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சாவதுக்கு என்ன போராளிகளா, அவங்களாம் தீவிரவாதிகளா? சரி, 13 பேர் செத்துருக்காங்களா, அதில் யார் தீவிரவாதி இருக்காங்களா? இல்லை இவங்க சொல்கிற மாதிரி சமூக விரோதி இருக்காங்களா? 64 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, அவங்கள யார் சமூக விரோதி இருக்காங்களா? 100 பேருக்கு மேலே இவங்க கைது பண்ணி வெயிலில் கிடச்சி வந்தாங்களே, அவங்கள யார் தீவிரவாதியோ சதிகாரர்களோ இருக்காங்களா? என்ன போராடினா, இனிமேல் தொடர் போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடுனா என்ன வார்த்தை, என்ன பெரிய துர்வாச முனிவரா? ஏன்னா உத்தராஜம் போட்டிருக்க நம்ம எல்லாம் துர்வாச முனிவர் ஆகிடுவோமா, இல்லை விஸ்வாமித்திரர் ஆகிடுவோமா? இவர் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு, அங்கே வீட்டுக்குலாம் போயிருந்தா தெரியும் உண்மை நிலைமை. நான் வந்து ஒரு நடிகராக போகிறேன், என்னை பார்த்து மக்கள் இதே இடத்துல இருந்து கேட்டீங்க, ஒரு நண்பர் கூட கேட்டார், அப்படின்னா அவர் நடிகராக தான், நான் நடிகராக தான் பார்க்குறேன். கட்சி ஆரம்பித்து வந்தால் தான் அவர் அரசியல் கட்சியாக ஏற்ற முடியும். 68 வயசாகுது, என்ன தியானம் பண்ணுறோம்? இல்லை தியானம்லாம் பேருக்கு பண்ணாதான், தியானம்லாம் ஆன்மாவுக்கு பண்ணணும். என்ன அப்படி கோவருது நீங்கள்? என்ன வந்து நீங்கள் என்ன எங்கள் ஜெயா டிவியில் தான் எனக்கு சப்போர்ட்டாக கேள்வி கேட்பாங்க, நீங்கள் மற்ற டிவிக்கெலாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது. என்ன வந்து நீங்கள் மடக்க தான் பார்ப்பீங்க, அதுக்கு நான் கோவப்பட்டேன்னா? ஆர்கே நகரில் அவர் வீடு இருக்குல்ல, அந்த தெருவில் தனியாக நடந்து போக சொல்லுங்க பார்ப்போம், போயிட்டு வந்துட சொல்லுங்க. நீங்கள் யாரு? ஆமாம், இவர் தான் நம்மளுக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அதாவதுங்க, எந்த ஒரு மனிதனும் அவங்களுடைய உண்மை சுரூபம் யாராக நானாக இருந்தாலும் வெளிப்பட்டு விடும். 3 மாதம் இல்லை 6 மாதத்தில் எல்லாரோட உண்மை சுரூபமும் வெளில வந்துடும். இதை கூட ஒரு பத்திரிகையாளர் அப்படி தான் கேட்பாங்க, சமூக விரோதிகள் சொன்னால் நீங்கள் என்ன, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் மழை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க. நான் ஆதாரம் இருக்குன்னா காவல்துறை நோக்கி நீங்கள் என்ன கல்லறி செஞ்சது தானே அவர்கள் சுட்டார்கள் சுட்டார்கள் காவல்துறை என்ன தூக்கிட்டு, காவல்துறை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியல. காவல்துறையில் எத்தனை அதிகாரி நடுநிலையாக இருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இதே போய் சமூக உரிகள் பூண்டதுனால தான். ஏன் அந்த வீடியோ ஒன்று வந்துச்சு, அதை பார்க்கலையா அவர்? அப்போ எங்கே அமெரிக்காவில் இருந்தாரா இல்லை ஷூட்டிங்கில் இருந்தாரா? அதில் காவல்துறை உடையிலேயே ஆட்டோ கொளுத்தப்படுது, பைக்கு தீ வைக்கிறாங்க, அது இன்ன வரைக்கும் காவல்துறை மறுக்கலையே, அதோடய உண்மை அது எங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் இல்லை, உண்மைத்தன்மை இல்லைன்னு இல்லை என்ன அது? அதாவது காவல்துறைன்னா என்னமோ இவர் என்ன என்ன எல்லாம் காந்தியை வந்து எல்லாம் காக்கி சட்டை போட்டு இருக்க மாதிரி பேசுகிறாரு. இல்லை சினிமாவில் வேணால் எல்லாம் நடக்கலாங்க, எல்லா துறையிலையும் கருப்பாடுகள் இருக்கின்றன. இதே போராட்டங்கள் நடந்தால் சுடுகாடாகிடுங்கிறாங்க. காந்தி போராட்டம் நடத்தி தான் அஹிம்சை வழியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு, அதுக்காக காந்தியை குற்றம் சொல்லுவீங்களா, இல்லை போராட மக்களை குற்றம் சொல்லுமா? அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுட்டான், இப்போ நம்ம போலீஸே யாரோட உத்தரவுடைய சுட்டிருக்காங்க, அதான உண்மை. இல்லை காவல்துறையில் உள்ள அத்தனை பேர் உத்தரவுகளெல்லாம் காந்தியோட பேரன்களா? காவல்துறை சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும். நீ காவல்துறை மேலே இருக்கிற பழி உங்களுக்கு தெரியும், குட்கான்னா யாராவது தாவம் வருது உங்களுக்கு, காக்கி சட்டை தாவம் வருது. காவல்துறை வந்து பாதுகாப்புத்துறை, அது அம்மா காலத்திலேயோ தலைவர் காலத்திலேயோ அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்திலேயே இருந்த காவல்துறை மாதிரி அதே தரத்தில் இருக்காங்களா? எல்லா துறைகளிலையும் இப்போ வந்து இது மாதிரி நயவஞ்சவர்கள் ஊடுருவிட்டார்கள். அங்கே வந்து இவங்க ஏற்கனவே அங்கே வந்து இது என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற சமூக சமூக விரோதிகள் பூந்துருக்காங்கன்னா காத்திர என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, கியூ பிரான்ச் என்ன பண்ணுச்சு, இன்டர்னல் செக்யூரிட்டி என்ன பண்ணுச்சு, நம்ம ஐஜி சத்தியமூர்த்தி இருப்பார் அவருக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை என்ன எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சா? என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய சொந்த குரலாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஆக இதனுடைய பின்னணி குரலாக ஒருவேளை ஏற்கனவே பிஜேபி இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆக அந்த குரலாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவர் சூப்பர் ஸ்டார், அவரே சொல்லியிருக்கிறார் தீவிரவாதிகள் எனக்கு தெரியும் என்று. ஆக தெரியும் என்று சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தீவிரவாதிகள் யார் என்பதை அவர் நாட்டிற்கு அடையாளம் காட்டினால் நாட்டிற்கு அது நல்லதாக அமையும், அதை அவர் செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க்கையே போராட்டம்தான், போராட்டம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்காக நடத்திய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆக போராட்டங்கள் நடத்தி தான் காரியங்கள் சாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன வெள்ளக்காரன் ஆட்சியில் கூட இத்தனை பேர் சுட்டதில்லை, சுட்டு தர்றதுக்கு இது என்ன குருவியா,
இல்ல கோட்டானா, நாயா, நரியா, என்ன மிருகங்களா, என்ன மாடா இல்ல ஆடா, ஏன் இத்தனை உயிர் பலி? ஐயோ தாங்களப்பா, ஜங்கா ஜங்கா ஜங்கா, எதிர்கட்சி என்ன ஜிங்கா ஜிங்கா ஜிங்கா, ஆளு கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில லிங்கா. அரசியல்வாதி நடிகரை தாண்டி நடிக்கிறாங்க, சில நடிகர்கள் அரசியல்வாதி தாண்டி நடிக்கிறாங்க. உனக்கு மக்கள் போட்டாங்களா ஓட்டு? யாருக்கு போட்டாங்க? அந்த முன்னாள் முதல்வர் அம்மா அந்த புண்ணியவதிக்கு போட்டாங்க ஓட்டு. இது ஒரு ஜாகரா தட்டக்கூடிய ஆட்சி, கோடிக்கு தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் காவடி. கடவுளே நீ பார்த்துதான் தரணும். என்ன ஆட்சி? யாரு கொடுத்தா ஷூட்டிங் ஆடுற? யார கட்டி நீ கொடுக்கற? நீங்க மக்கள்கிட்ட நின்று ஓட்டு வாங்கி நேரடியா வந்த முதலமைச்சரா? 10 லட்சம் ஆகுமா ஒரு உயிருக்கு ஈடு? எதுக்கு இந்த துப்பாக்கி சூடு? எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன், எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன், எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடிச்ச பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸ் அடிச்சாங்க, அப்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சொல்றீங்க? போராட்டத்துக்கு கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகள் போந்துதான் அது கெடுத்தது. ஜல்லிக்கட்டில் கடைசி நாள் எப்படி கெடுத்தாங்களோ அதில் அதே மாதிரி இப்போதான் அப்படி அப்படி பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியும் சொல்லி கேட்க வேணாம், எனக்கு தெரியும். அது வேற 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 அது கேள்விருக்கா? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே தியாகிகள் தானே. 1000 என்குயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. சில சமூக விரோதிகள் இதிலே ஊடுருவி அப்பாவி மக்களை பயன்படுத்தி இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே முளை முற்படுகின்றார்கள். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் பத்திரிகை ஒரு பரபரப்பு செய்தி வர வேண்டும்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றோம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உயிரிழந்த அத்தனை பேர்களுக்கும் ஆழ்ந்த அனுவாதத்தை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வேண்டுமென்றே சில எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும் சில இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. ஒரு உயிருக்கு உங்களை அடிக்கிறாங்க, டக்குனு ஒருத்தர் தடுக்கத்தான் பார்ப்பாங்க, இதுதான் இயற்கை. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் பத்திரிகை ஒரு பரபரப்பு செய்தி வர வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றோம். ஆகவே மாண்புடைய அம்மாவுடைய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அனுமதி இல்லாமல் ஆலை இயக்க முடியாது. அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரி நிராகரித்து தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆகவே இன்றைக்கு ஊர்வலம் வந்தவர்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறையை தாக்கிய பிறகு அவர்கள் முதலிலே கண்ணீர், பிறகு தடியடி பிறகும் பிறகு அதையும் மீறி அம்மாவுடைய அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த ஆலை தொடர்ந்து செயல்படுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பித்தும் நிராகரித்தோம். அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்களோ அதையெல்லாம் இன்று அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அம்மாவுடைய அரசு சட்டத்தின் வாயிலாக அதே அன்றைய தினம் நடைபெற்ற சம்பவம் ஒரு விரும்பத்தகாத சம்பவம். ஆனால் சில விசமிகளும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் சுயநலத்திற்காக அப்பாவி மக்களை பயன்படுத்தி மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் 144 தடை உத்தரவு போடப்படும். முதலிலே சட்டத்தை மதிக்க வேண்டும். பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ வேண்டும். பொது சொத்துக்கு எவ்வித சேதம் விளைவிக்க கூடாது என்பதற்காகத்தான் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்றது எதுவுமே கேட்க முடியல போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு பண்றேன் மறுபடியும் ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேட்கிறேன் அன்னைக்கு என்னடா அது என்னது